ஞானிகளின் நாமத்தை சொன்னால்தான் ஒருவன் புண்ணியவான் ஆக முடியும் என்று ஆசான் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் இருந்தேன், பல கோடியும் இருந்தேன். நான் என்ன ஒவ்வாயின் கேட்டான், இடைகளையும் பின்களையும் செல்லாத இடத்துல இருந்தேன். இருந்தேன் ராப்பகல் அட்டடம், இடைகளையும் செல் படிகளை செல்லாத இடத்துல இங்கே போ, இப்படி போகாது, அது வந்து மேலே போகும். அந்த வாய்ப்பு, மேலே போடுற வாய்ப்பு யாருக்கு கிடைக்க அவன் சாக மாட்டான். ராப்பகல் அட்டடம், இடைகளையும் பின்களையும் செல்லாத, அங்கே போய் ஓடிக்கிட்டாரான். அந்த வாய்ப்பு ஞானிகளுக்கு உண்டு, அதான் சொன்னார். இருந்தேன் இணை அடிக்கிறார். நான் இவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் ஆசாரோட திருவடிக்கில் இருந்தேனா, இந்த துறைக்கு பணிதான் முக்கியம். எந்த அளவுக்கு பணிகிறானோ முருகா ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, குரக்க மகர்ஷி ஐயா, அருணிகநாதா, நீங்களாம் பெரிய மகான் தாயே, என்னை ஒரு பார்வை பாரு என்று எவன் சொன்னால் அவனை கை கொடுவான். என்ன அவனுக்கு கண்டு கேட்பான், அடியே நீ பெற்ற பேரின் பற்றி அடியேன் பெற வேண்டும், நீ பெற்ற மரணமில்லா பெருவாழ் அடியேன் பெற வேண்டும், நீர்தான் அருள் செய்ய வேண்டும், அதுக்கு ஒன்று ஆற்றல் உண்டு உனக்கு. அப்போ என்னடா புண்ணியம் செஞ்சு கேட்டான், என்றைக்கு ஒன்று ஆபத்து சொன்னால் அன்றைக்கே பூஜை செஞ்சிட்டேன். அருணிகநாதா, பதினஞ்சு முடிவா, குரக்க மகர்ஷி ஐயா, முருகா, அகத்தியசா என்று சொன்னேல் அன்றையே நான் புண்ணியவான் தான். போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்த நிமித்தி புண்ணியரானார். அவெல்லாம் புண்ணியவான்கள், யாரும் பாவியாக ஞானியாக முடியாது, பாவிகள் ஞானியாக முடியாது. சரி, அப்போ வாய்ப்பில் என்னடா, புண்ணியவான் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னாரு. இப்போ நாங்கள் பூஜை செய்திருக்கோம், ஆசான் அகத்தியை செய்கட்டுவோம், நாயினை கடைக்கட்டையாக என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் கேட்டு ஆசான் திருமொழி தர வேண்டும், அகத்தியனை கேட்டுருக்கோம். கேட்டதுனால தான் வாய்ப்புக்கு கேட்கணும், நாக்கு தழும்புறுபடி கேட்கணும், ஒரு நாள் அருள் செய்ய மாட்டார்கள். நாம் செய்ய 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 பாவம் குறையும். என்னையா பாவம்னா, உயிர்கடை செய்ய சாப்பிட்ருக்குல்ல, கொண்டேன் அடைகு உயிரை எல்லாம், பின்பு கொன்று கொண்டு தின்றேன், அதன் நீயும் தீங்கு செய்தேன், அது தீர்க்கவிட்டு நின்றேன் திருவடிக்கே, அதனால் குற்றம் பொறுப்பா என்றே உன்னை நம்பி நிறைய ரகசியமனர் பட்டத்தர் பட உயிர் கொண்டு சாப்பிட்ருக்கையா, கொன்றேன் அடைகு உயிரை எல்லாம், பின்பு கொன்று கொண்டு தின்றேன், அதை அன்றியும் தீங்கு செய்தேன், அது தீர்க்கவிட்டு நின்றேன் சன்னதிக்கே, அதனால் குற்றம் பொறுப்பா என்றே நம்பி உன்னை இரவாகி சேவனர் காஞ்சிபுரத்தில். ஆக ஞானிகளுக்கிட்டு எல்லாரும் தவறு செய்த மக்கள் தான், குற்றம் செய்தவர்கள் தான். இருந்தாலும் புண்ணியவான் திருவடியை பற்றினால், அகத்தியசா நான் என்னையா பாவம் செஞ்சேன், ஏயா மனசு உரலப்படல்னா, அது எனக்கு தெரியும், காமதேகம் அல்லவா, மேலே முன் செய்த பாவம் வேறு இருக்குது, முன் செய்த பாவம் தானே உனக்கு மன உரலப்படனர். அப்போ என்ன உபாயனா, தொடர்ந்து என்னை நெருங்கிட்டே வா, என் ஆமை சொல்ல சொல்ல சொல்ல, அகத்தியசா, நந்தீஸ்வரா, முருகா, அடியனை காப்பாற்ற வேண்டும், அடியனை காப்பாற்ற வேண்டும், இதை நாக்கு தொழும்பு ஒருபடி கேட்டுக்கிட்டே இரு, எப்போது மன இறக்கட்டம் வரும்.